ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கங்க. இது வந்து நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க. இது வந்து பார்ட் 1. இதில் வந்துட்டு நாங்கள் மாடு கழுவுறது, இந்த பாரியூர் அம்மன் கோயிலுக்கு போனது, இதை பற்றியெல்லாம் தான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் நாள் பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் அந்த அன்னைக்கு கழுவில. நாங்கள் வந்து பாரியூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிருந்தோம். நாங்கள் போகிறப்பவே நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் 8:30 மேலே தான் பாலெல்லாம் கறந்துட்டு தீனி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போன குழந்தைங்களை கூப்பிட்டு எல்லாம் பாதி கடை சாத்திட்டாங்க. ஆனால் இந்த தூரியெல்லாம் இருந்தது. குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க தூரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க பக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம். பாரியூரில் பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாகவே திருவிழா தாங்க. அத்தனை தேர் கடை. முத்துப்பல்லாக்கு அன்னைக்கு போக முடியல, அதனால் வந்து நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நேற்று வரைக்குமே கூட்டம் இருந்ததுங்க. நல்லா நம்ம கோபியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த கோயிலை பற்றி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது வந்து கரெக்டாக பொங்கல் அப்போவே தான் இந்த கோயில் நோம்பியும் சாட்டுவாங்க. கொண்டத்துக்காளி அம்மன்னு சொல்லுவாங்க. இந்த சாமி கொண்டமெல்லாம் இறங்குவாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு தூரி ஆடிட்டு, குழந்தைங்களும் ஆடிட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நைட் இங்கே வரப்பவே பார்த்திங்கன்னா 11:00 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரப்போ. இது அந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் பாரியூர் போனீங்க, உங்களுக்கு பாரியூரை பற்றி தெரியுமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் 1:00 இருக்குங்க. பாலெல்லாம் கறந்து ஊற்றிட்டு நாங்கள் எல்லாம் கழுவிட்டு இருந்தோம். மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே அந்த குட்டி குட்டி புழு வந்துடுது. அதுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கழுவுறதுக்கு சொல்லியிருந்தாங்க, ஒரு மருந்து. அது அப்புறம் மெடிக்கலில் கேட்டு அந்த மருந்து எல்லாமே போட்டு எல்லாம் கழுவிட்டோங்க. மேட்டெல்லாம் சுத்தமாக பளிச்சுன்னு கழுவி மாடு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா மாட்டு மேலே தண்ணி அடிச்சுட்டு ஃப்ளோரை வந்து ஓவராலாக சும்மா சீமத்தில் தேய்ச்சி விட்டுங்க. நிறைய சாணியாக தாங்க வந்தது. ஒரு வாரமாக கழுவவே இல்லை, அதனால அப்புறம் மறுபடியும் மாடெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு ஃப்ளோர் எல்லா கீழேயும் தேய்ச்சி கழுவியாச்சு. இதுக்கு வந்து இந்த டைம் வந்து ஒரு மாடு கழுவுறது ரொம்ப ரிஸ்க்காக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஊஃபான் கம்பெனியில் ஒரு மோட்டார், இது வந்து 1 HP மோட்டர் தான். அது வந்து கன் மாதிரி, அதை பிடிச்சாலே கையை பிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி அது இனிமேல் தான் வாங்கணுங்க. நேற்று தான் சொல்லியிருக்காங்க. சிம்பா பார்த்திங்கன்னா குளிக்கவே மாட்டா, கடிக்கிறக்கே வருது அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு இன்றைக்கி அதுக்கும் குளிச்சு விட்டுலான்னு அம்மாவும் என் ஹஸ்பண்டும் குளிக்க வச்சிட்ருக்கிறாங்க. பாப்பாவும் தம்பியும் பாருங்க எப்படி பார்த்துட்ருக்குறாங்க. நாங்கள் குளிக்க வைக்கிறோம், நாங்கள் குளிக்க வைக்கிறோன்ட்டு இருந்தாங்க. குளிச்சு முடிச்சு எல்லாத்துக்கும் தீனி வைக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே நாலு மாட்டுக்கு தாங்க கையலுக்கு ஒன்று, அப்புறம் கருப்பிக்கு இருக்குது கொம்பு, அப்புறம் செவலைக்கு இருக்குது, அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு இருக்குது அந்த கோட்டில் இருக்கிற மாட்டுக்கு இருக்குது. கையலுக்கு தெரியவே இல்லைங்க. அந்த உடம்பு பகுதி இந்த தலைக்கிட்ட கருப்பு வர்றதுனால கொம்புக்கு பெயிண்ட் அடித்தது கையலுக்கு தெரியல. ஆனால் செவலைக்கெல்லாம் நல்லா அருமையாக இருந்தது பெயிண்ட் அடித்தது. புது கயிறு நிறைய பேர் மாற்றலையான்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 1 வீக்கு முன்னாடி தான் நிறைய மாட்டுக்கு, ஒரு 4 மாட்டுக்கு என்னமோ புது கயிறு மாற்றினுங்க. அதனால கொஞ்சம் இதாக இருக்கிற கயிறை மட்டும் இந்த தடவை மாற்றிட்டோம். அப்புறம் கொம்பு கயிறு கட்டலாங்க. கட்டுனா வந்து அந்த கண்ணுக்கிட்ட இதாக டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கையெல்லாம் இப்படி தலை ஆட்டுச்சுனாலே உளுந்துருதுங்க. அது கம்முனே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் கொம்பு கயிறு இந்த தடவை இது பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், சாப்பாடெல்லாம் போட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே நம்ம பண்ணையை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்க. அதுக்குள்ளே அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் எல்லாம் அடித்து எல்லாம் முடிகிறக்குள்ளே நாம் வந்து பொங்கல் வச்சிடலாம், அதுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் கூட்டி பொங்க பானைக்கு இது அரிசியெல்லாம் கழிஞ்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட மாமா, அவங்க பொண்ணு பையன் எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாருமே இங்கே மாடு வச்சுருக்கிறதுனால ஒரு டைமும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு காலையில் நம்ம கும்பிட்டா மத்தியானம் அங்கே போய்க்கலாம், சாயங்காலம் அங்கே போய்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இது வந்து காவிக்கல்லுங்க, கை வச்சுருக்குறாங்க. காவிக்கல் வந்து இங்கே கிராமத்தில் மெயினாக காவிக்கல் தான். இந்த மாடுகளுக்கெல்லாம் கொம்பு இல்லாதனால சரி காவிக்கல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தொட்டு அச்சு மாதிரி வச்சுட்டு அது ஒரு கண் திருஷ்டிக்கு அது ஒரு நல்லதுக்கு நோம்பிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதனால் அதை வச்சு விட்டுருந்தாங்க. நான் வந்து இதில் பாதி தாங்க போட்டிருக்கிறேன். நாளைக்கு வந்து மீதி வீடியோவையும் போடுறேன்.
நோம்பி அன்னைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீனு தாங்க மெயினு. நல்லா மாடுகளுக்கு வந்து வயிறு நம்புற மாதிரி தீனு கொடுக்கணும். நம்மளுக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து தாங்க நிறைய சிக்கல் ஆயிடுச்சு. கோந்தாலைக்கு போகிறவங்களும் போகலை. மாட்டு தீவனம் வந்து ஒரு டன் 4500 ரூபாய் சொன்னாங்க இங்கே லோக்கலில். 4500 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கட்டுப்படியே பண்ண முடியாது. அதுவும் பால் பூட்டை தான், பால் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 4500 ரூபாய் 3700 அந்த ரேஞ்சுன்னா ஓகே, இது 4500 ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் காட்டில் வந்து சின்ன வெள்ளச்சோளத்தட்டு போட்டிருந்தோங்க. அது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற பதத்துக்கு வந்ததுனால அதையவே வெட்டிட்டு வந்து போட்டுடலான்னு அதை ஆள் விட்டு ஒரு 60 கத்தையாட்டை வெட்டிட்டு வந்து போட்டேங்க. இதுதான் பாரியூரம்மன். இந்த அம்மனுக்கு தாங்க நோம்பி. சாப்பிட்ற பதத்துக்கு இருந்த முடி அதை ஒரு 60 கத்தை வெட்டிட்டு வந்து போட்டதுனால அதை எப்படியோ வச்சு நோம்பிக்கெல்லாம் சமாளிச்சிட்டோம். இருந்தாலுமே வந்து நம்ம இந்த பச்சை ஃபுல்லாக இந்த கோந்தாலை மக்காச்சோளத்தட்டு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வராது. அது ஏதோ சாப்பிடணும் வயிறு நம்பணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் பால் இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேக்டர் இல்லை. அது தாலிலேயே தான் பாங்கு பண்ணி ஓட்டிகிட்ருக்குறோம் இந்த 3 நாளாக. இந்த நோம்பினால இது ஒன்று நம்ம பக்காவாக முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கழிஞ்சு வச்சாச்சு. எப்போவுமே நாங்கள் வந்து வெண்பொங்கல் தான் வைப்போம். ஆனால் பாப்பாவும் தம்பியும் வந்து இந்த தடவை கண்டிப்பாக சக்கரை பொங்கல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, குழந்தைங்க பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அந்த நேரத்துலேயே கரெக்டாக லைவும் போனதுனால எதுலேயுமே கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியலைங்க. லைவ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, வீடியோ வந்து ஹஸ்பண்டோட மாமா பையன்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொங்கல் அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பூஜைக்கு பண்ணுறக்கு கோலமெல்லாம் போட்டுடலன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணு கோலம் போட்டுட்ருக்குறாங்க. மாட்டு பொங்கல் தாங்க நம்மளுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய நோம்பி. வருஷம் இருக்கா அதுகளுக்கெல்லாம் இது பண்ணி எல்லா ஆசீர்வாதம் வாங்கி நம்ம இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நிறையா பண்ணி டெவலப் பண்ணும் பண்ணையே அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கோல். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பெரிய பெரிய தூரியெல்லாம் வச்சுருந்தாங்க, ராட்டின தூரியெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்து தலை சுற்றியும் நாங்களும் எங்களாலும் வந்து சின்ன தூரிக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா சின்ன வெள்ளை சோளத்தட்டுன்னு, இதுதான். இது வந்து நாங்கள் சின்னதாக இருக்கிறப்ப எடுத்திருந்தது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்து மேட்டாங்காடுன்னு சொல்லுவாங்க, தண்ணி இருக்காதுங்க. இது வந்து புரட்டாசியில் இது பண்ணுறது, அந்த மலையை பொறுத்து இது போடுறது தான். இதுதாங்க எங்கள் ஊர், பார்த்துக்கோங்க. அத்தானி, அத்தானி ரோடு, கோபி. கோபியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஒரு சொர்க்கம்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறக்காமல் பார்ட் 2 வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.